இன்றைய மன்னா. எரேமியா 30:18. எரேமியா 30:18 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். கர்த்தர் சொல்கிறார், யாக்கோபுடைய சிறையிருப்பை திருப்புவேன், இரக்கம் செய்வேன், முன் போல திரும்பவும் கட்டப்படும். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இழந்தவைகளை கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய சிறையிருப்பை திருப்ப வல்லவராயிருக்கிறார். நகோமியை குறித்து வேதம் சொல்கிறது, அவங்க பெத்லகேமை விட்டு மோவாப் போனது போய் கொஞ்ச நாள்ல எல்லாவற்றையும் இழந்தார்கள். அவர்கள் திரும்ப பெத்லகேம் வந்தபோது நம்பிக்கை இல்லாதபடி வந்தார்கள். ஆனால் கர்த்தர் நகோமியோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார், ஒரு மன மகிழ்ச்சியை கொண்டு வந்தார். கசந்த மாறாவை மதுரமாய் நகோமியோட வாழ்க்கையில மாற்றினார். நகோமி திரும்ப பெத்லகேம் வந்தபோது சொன்னாங்க, என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, மாறான்னு கூப்பிடுங்க. கசந்து போன ஒரு வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். சிறையிருப்பை திருப்புவார், முன் போல திரும்பவும் கட்டி எழுப்புவார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவர், இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நகோமியோட வாழ்க்கையில கசந்து போன மாறாவை மதுரமாய் மாற்றினீங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் கசந்து போய் இருக்கிறாங்களோ, அல்லது நம்பிக்கை இழந்து இருக்கிறாங்களோ, அல்லது இழந்து போயிருக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில இழந்ததை திரும்ப தருவீராக. இயேசுவே, நீர் அற்புதத்தை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, நாமத்தினாலே நன்மைகள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆமென்.